வந்து புதினாவுக்கும் தனியாக ஒரு மசாலா வச்சு அதுக்கும் தனியாக ஒரு தவாவே ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய இதெல்லாம் வச்சுருப்பாங்க. எவ்வளோண்ணா பிளேட் இது? பிளேட் வந்து 70 ரூபா. இடியாப்பத்தோடு வந்து 70 ரூபா பிளேட்டு. நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா A1 முபாரக் ஷீக் ஷீக் மட்டுமே ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு கடை. இது வந்து இங்கே வந்து தவா கறி, இடியாப்பம், அப்புறமா ஷீக்கு, அப்புறமா கிரில் கவாப்பு, ஃபால் அப்படின்னு வந்து ஃபால் தான் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் சேத கறி நல்லா அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையவே பேர் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க கூட. அண்ணன் வந்து நம்பர் ஒன் இது சென்னையில் நம்பர் ஒன் கடை. டோட்டல் சென்னையில் நம்பர் ஒன் கடை. நீங்க இங்க எவ்வளவு நாளா நான் சாப்பிடுறீங்க? நான் பொண்ணு இங்க தான் சார். அப்படியா? எப்போ பல்லு வாங்கி சாப்பிடுவோம்? இங்க தான் சாப்பிடுவோம். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. என் வயசு வந்து 45. நான் இங்க தான் பொண்ணேன். இவருக்கு வந்து வந்து 30 வருஷம் ஆச்சு. சுல்தான் பாய், சுல்தான் பாய், சுல்தான் பாய். அப்போ வந்து சொல்றாங்க சூப்பரா இருக்கும் சாப்பிட்டா. எங்கேயுமே வராது, எங்கேயுமே வராது. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் வந்து சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா இங்கே தாசமகல்ல A1 முபாரக் ஷீக் கவாப் அந்த கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டான ஒரு பீஃப் கறி கிடைக்கும். நம்பர் ஒன். தேங்க்ஸ்ண்ணா.
இது வந்து பார்த்தீங்கன்னா கறி வடை, பீஃப்லேயே வந்து வடை செய்வாங்க, அந்த வடை தான் வந்து இது. இதுதான் வந்து அந்த ஷீக்குக்கு வந்து கறியை வந்து அந்த கம்பியில் வந்து வைப்பாங்க. அந்த மசாலா தான் இது, கறியோட மசாலா இது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடை. இதுதான் வந்து அந்த ஃபால்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பீஃப் கறி. வந்து பார்க்கறதுக்கு நல்லா செத பீஸாக எடுத்து பெருசாக நெருப்பு தீயில் வாட்டி தருவாங்க. இது வந்து வீல். இந்த வீல்ன்றது வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து கவாப் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து நெருப்பில் வாட்டி தான் தருவாங்க. இது வந்து ஷீக்கு. போட்டு சாப்பிட்டா மஜாவாக இருக்கும். இது இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிறது வந்து தவா கறியானே. ஃபஸ்ட்டு சாப்பிட்டது வந்து ஷீக் கவாப். அது வந்து பால். அந்த இது இருக்கு, அந்த வீல். வீல் இது, வீல் இது, வீல் இது, வீல் இது, வீலா வீல் ரெண்டு வீலா ஒரு பால் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இது என்னதுண்ணா இது. இது வந்து நீங்கள் சிக்கன் ஷவர்மா பார்த்துருப்பீங்க, இது வந்து பீஃப் ஷவர்மா இங்கே வந்து போடுறாங்க. எவ்வளோண்ணா ஒரு ஷவர்மா இது? 70 ருபீஸ் இங்கே வந்து பீஃப் ஷவர்மா. இந்த பீஃப் ஷவர்மா வந்து நான் நிறைய இடத்துல பார்க்கல, இங்கே தான் பார்க்குறேன். இந்த பீஃப் ஷவர்மா வந்து இங்கே நிறையா பேர் கிட்ட கிடைக்காது. இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பீஃப் ஷவர்மாவே சாப்பிட்லாம். எவ்வளோக்கா இது? நல்லி போட்டா 100 ரூபாய்மா. அது நல்லி பாருங்க எவ்வளோ. நல்லி சூப்பு, நல்லி போட்டா 100 ரூபாய். நல்லி போலாம் போட்டு 100 ரூபாய். ₹50.
வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீஃப் மட்டும்தான் சமைப்பாங்க. ரொட்டி, இடியாப்பம், A1 பீஃப் ஸ்டால் அது. இது வந்து A1 ஃபுட் கோர்ட். இங்கே வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன், சைனீஸ், ஷவர்மா, பிபிக்யூ கிரில்லு, அப்புறமா அரேபியன் கபாப் கிடைக்கும். இது என்ன ரொட்டினா? இது ருமானி. இந்த ருமானி ரொட்டி என்னதுண்ணா? இது தவக்கறி. சரி, தவக்கறி மசாலா. மசாலா இது என்ன? இது புதினா. ஓகே 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 ஓகே. இது பீஃபே வந்து புதினாவில் பெப்பர். இந்த பீஃப் வந்து நிறையா பேர் வந்து எல்லாருமே மசாலா நார்மல் மசாலாவோட வச்சுருப்பாங்க. இவங்க வந்து புதினாவுக்கும் தனியாக ஒரு மசாலா வச்சு அதுக்கும் தனியாக ஒரு தவாவே ரெடி பண்ணியிருக்காங்க. பீப் பால். இது வந்து பீஃப் கறியை வந்து உருண்டை உருண்டையாக வந்து செஞ்சு அது ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது பேரே பீப் பால் தானா? இது பேரே வந்து பீப் பால். இந்த பிரியாணியும் வந்து சேல் பண்ணுறாங்க. என்ன ரொட்டினா? இது ருமானி ரொட்டி. இன்னொரு வாட்டி நான் ஸ்லோ மோஷனில் போகிறேன். அப்போ எடுத்து சுற்றுறீங்களா? அந்த மாதிரி வீடியோ கதம்பம்ண்ணா. வீடியோ கதம்பம். வீடியோ கதம்பம். இது
இது வந்து ருமானி ரொட்டி. எல்லா கடையிலையும் வந்து ரொட்டி வந்து அதிகமாக வாங்குவாங்க. அது இங்கே தான் தயாரிக்கிறாங்க நிறைய வாங்கிட்டு போகிறதுக்கு. பால் இதுவும் பீஃப் தான். பீஃப் சவர்மா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கடையிலே இதுதான் ரேட்டு கம்மி, 50 ரூபா. மற்ற இடத்துல வந்து 70 ரூபா விற்கிறாங்க. பேஸ்ட்டு மசாலாவே வரும். இதுதான் வந்து இந்த அரேபியன் பேஸ்ட்டு, இதுதான் மெக்சிகன் பேஸ்ட்டு. இது மாதிரி அப்ளை பண்ணி இது வந்து ஸ்பெஷல் வித்தவுட் கேபேஜ் எதுவுமே இல்லை, மெக்சிகன் பேஸ்ட் போட்டு. ஓ, நீங்கள் அந்த இது வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்க்க மாட்டீங்க? அது மாதிரி சேர்க்க மாட்டேன். நிறைய பேர் கன்சிடரும் பண்ண மாட்டாங்க, லிமிட்டாக தான். ஸ்பெஷல் ஸ்பெஷல் நல்லா இருக்கா மெக்சிகன் இது? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த சோர்மா இங்கே சாப்பிடுறேன்.